Hi guys, this is Muthumbandaran, volunteer of FOSFTN. Okay, today's topic is about Blokada. Blokada enna pannum appdi nante kettingna used to block ads appdi simple ah solliralam but ana enta nariya per ipa kekpinga idha maari nariya apps paathutom ellame fake da illatna onne ads block panna maatringa illatna innoru vandu pay panna solringa indha maari dhaan pandringa appna Blokada is completely different from others. Like it is a open source software in the sense ellarkume free ah kadaikum எல்லாருமே ஈச் அண்ட் ஈஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காண்டி தான் இந்த கான்செப்ட். அதே மாதிரி ப்ராசஸ்ஸும் ஒர்க் ஆகிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ பண்ணுறேன், எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன் பிளாக்காடாக்குள்ள. சில ஓகே லெட்ஸ் போயிட்டு இருந்தது பிளாக்காடா. பிளாக்காடாக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபால்ட்டாக இது ஓப்பன் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுறேன். ஃபோன் வாங்க நான் ட்ரை பண்ணுறேன், வீட்டில் கேட்குறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோட ஸ்பெக்ஸ்லாம் ஒரு இடத்துல செக் பண்ணுறேன், க்ரோமில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ரெட்மி ஃபோன்ஸ் இல்லை ஐஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். அப்படின்றப்போ சரி ஓகே, அப்புறம் ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு வெளியே வந்துட்டு சரி கொஞ்சம் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ நான் செக் பண்ணும் அப்படின்ற போது அது ரிலேட்டடாக ஆட்ஸாகவே வருது. எனக்கு அந்த ஆட்ஸ் வரது பிடிக்கல, நான் தெரியாமல் கைப்பற்றுறது எங்கேயோ மறுபடியும் ரீலோட் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணும், அந்த மாதிரி ஆட்ஸ் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாக்காடா யூஸ் பண்ணலாம். பிளாக்காடா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ட்ரான்னு சொல்லிட்டு இன்னொரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் இப்போ ஒரு மூவின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு காசு கொடுத்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த எஃப் ட்ராயின்றது மூவிஸ் ரிலேட்டடாக இல்லை, ஆப் ரிலேட்டடாக, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் மட்டும்தான், எல்லாருக்கும் ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் ஆப் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி, இல்லாட்டினா அதில் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாக்கோட இப்போ அதோட எப்படி டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகுன்ற ப்ராசஸ் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். சரி ஓகே, லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் இன்டு த இப்போ நான் வந்துட்டு ஆக்டிவேட்டேன். ஆக்டிவேட் பண்ணோன்னே இந்த மாதிரி டிஎன்எஸ்குள்ளே போய்க்கிது, டிஎன்எஸ்எஸ் ஆக்டிவேட்டுன்னு வருது. இந்த மாதிரி மல்டிபிள் டிஎன்எஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பற்றி பார்ப்போம். ஆட் கார்ட் டிஎன்எஸ்எஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் ஆட் பிளாக்கிங். ஆட் பிளாக் பண்ணோம், ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் பண்ணும், பேரண்ட் கண்ட்ரோல் கொடுக்கும், யார்ட்டு போய் சொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. சரி ஓகே, லெட்ஸ் இப்போ வந்து நான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது டிஎன்எஸ் ஆக்டிவேட்டாக இருக்குது, இன்னொரு செக் பண்ணிக்கிறேன், டிஎன்எஸ் ஆக்டிவேட்டாக இருக்குது. சரி ஓகே, ஆட்காஸ் டிஎன்எஸ் ஓகே. இப்போ நான் வந்துட்டு கிரிக் பஸ் நிறையா பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க. கிரிக்கெட் பார்க்குறப்போ சரி இப்போ நம்ம வெளியே இருந்தோன்னா கிரிக் பஸ்க்குள்ளே போய் பார்ப்போம். கிரிக் பஸ்க்குள்ளே போகும்போது இந்த மேலே எம்டி ஆப்ஷன்ஸ் இருக்கா, அந்த இடத்துல வந்து நமக்கு ஆடு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆடை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி மட்டும் இப்போ நான் அதை ஆக்டிவேட் பண்ணோன்னே அந்த ஆட்ஸ்லாம் எனக்கு காமிக்கவே இல்லை, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இந்த இங்கேயும் கீழே கொஞ்சம் சம் ஸ்பேஸ் இருக்குது, இங்கெல்லாம் ஆட் டிஸ்பிளே ஆக வேண்டிய இடம், ஆட் டிஸ்பிளே ஆகலை. இதை நீங்கள் நம்பலட்டினா இப்போது நீங்கள் கரண்ட்டை கூட கிரிக் பஸ்ஸுன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுக்கு அந்த இடத்துல ஆட் வரும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, நெக்ஸ்ட் என்ன டிஎன்எஸ் சர்வர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிஎன்எஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்டர்னேட் டிஎன்எஸ் இஸ் அ அஃபரபிள் குளோபல் டொமைன் நேம் சிஸ்டம் ரெசல்யூஷன் சர்வீஸ் தட் பிளாக்ஸ் அன்வான்ட் ஆட்ஸ், தேவையில்லாத ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் ஆகுது. க்ளவுட் ஃபேர், க்ளவுட் ஃபேர்ன்றது ஒரு தனி டிஎன்எஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ஃபாஸ்ட் டிஎன்எஸ் குட் ஃப்ரம் தி க்ளவுட் ஃபேர். ஒரு டிஎன்எஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதை வந்து ப்ரைவசி எங்களுக்கு நாங்களே ப்ரூவ் பண்ண முடியும், இதனால ப்ரைவசி. இந்த மாதிரி மல்டிப்புள் டிஎன்எஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து செக் பண்ணி பார்க்கலாம். மெயின் திங் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிளும் காமிச்சிருக்கேன், 2-3 சாம்பிள்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃப் ட்ராய்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அதே மாதிரி இல்லாட்டினா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சோமரித்தனமாக இருந்துச்சுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் இதாக இருக்குங்க, யூஸ் இட் ஆஸ் பாசிபிள். அண்டு மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நான் ஒரு ரீசெண்ட் ட்வீட்ஸ் பார்த்தேன், லைக் இந்த இந்தியா சைனா அட்டாக்ஸ் பற்றி. ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க, யாரும் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை, ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் சைனா வந்து பார்டர் அட்டாக் பண்ணனால நீங்கள் சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் அமெரிக்கா நம்ம பார்டர் அட்டாக் பண்ணால் அமெரிக்கா ஆப்ஸை பேன் பண்ணுவீங்களா, பண்ணுனா நம்மளால் எப்படி இருக்க முடியும், குரோம் யூஸ் பண்ணாமல், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல், ஒன்றும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் ஒருத்தவங்க சொல்லிட்டு சிரிச்ச மெனிக்கு ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம். லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஓகே, இப்போ ஷேர் இட்டு கூட உங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுது, லைக் ஆட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி இந்த இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, ட்ரிபிள் ஷார்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எது பண்ணுறனாலும் கொஞ்சம் கிளியராக யோசிச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அந்த பிளாக்கடா இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆப் ஃபார் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
அண்ட் தேங்க்யூ. திஸ் இஸ் முத்துமலன். தேங்க்யூ.